ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக மறுபடியும் நம் சபையிலே சந்திக்கப்பட முடியாவிட்டாலும் நாம் இப்படி கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், நாம் சந்திக்கிறோம். இந்த நாளிலே உலகமெங்கும் இந்த கொரோனா என்ற இந்த வைரஸ் ஒரு பெரிய தாக்கம், பாதிப்பு, பயம், பதட்டம். ஏனென்றால் இதற்கு ஒன்றும் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. தொற்று மிக அதிகமாக வேகமாக பரவி கொண்டு போயிருக்கிறது. ஆனாலும் நம்ம பயப்படக்கூடாது. இன்றைக்கி இந்த செய்தி நான் உங்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்கறதுக்கு ஒரே எண்ணம் என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். மற்றவர்களுக்காக நாம் தான் தைரியமாக செபிக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள முடியாதான். இது ஒரு செய்தி. நான் உங்களுக்கு சில சரித்திர பின்னணி இந்த வைரஸை குறித்து என்னன்றதை நான், ஏன்னா இன்றைக்கி நிறையா கள்ள உபதேசங்களை, கள்ள தீர்க்க தரிசனங்கள் எழும்பி கொண்டிருக்கனால தான் நான் இதை பேசுகிறேன். ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அதாவது ஏப்ரல் 29 உலகம் அழிந்துவிடும். இன்றைக்கி ஏப்ரல் என்ன தேதி? இன்றைக்கி 8 அப்போனா இன்னும் ஒரு 21 இருக்குது இல்லையா? அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, மார்ச் 27 இந்த வைரஸ் போயிடும்னு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் நம்ம ஏப்ரலுக்கே வந்துட்டோம், வைரஸ் இன்னும் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் தேவையில்லாததை நம்ம நம்ப வேண்டாம். வதந்திகள், வீண் வார்த்தைகள், ஆண்டவுடைய பேரை சொல்லிக்கிட்டு சில சொல்கிறதே நம்ம நம்ப வேண்டாம். ஒரு ப்ராஃபட்டஸ், ஷீ இஸ் அ ஃபாரினர், வெளிநாட்டு ஊழியக்காரி அம்மா, ஒரு வெள்ளக்காரவங்க, அவங்க ஒரு ப்ராஃபஸி சொல்கிறாங்க. பரலோகத்தில் அப்படியே இயேசு கிறிஸ்து முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தாங்களாம். என் கூட வந்து நீயும் சேர்ந்து ஜோம் பண்ணுன்னாங்களாம். எனக்கு ஒன்றும் புரியல, பரலோகத்தில் இயேசுவே ஆண்டவர், அவர் எந்த ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறாரு எனக்கு தெரியல. ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், வந்து ஜோம் பண்ணுங்கன்னாராம். இப்படி அநேக காரியங்கள். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, வெளிப்படத்தில் இருக்கிற 6 முத்திரையை ஆண்டவர் உடைத்து விட்டாராம். 6 வாதை, அந்த முத்திரையில் இருக்கிற வாதை தான் கொரோனா அப்படின்ட்டு பயங்கரமாக தேவையில்லாத காரியங்களை இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, கொரோனா இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர். இட் இஸ் எ ப்ரீலியூட் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தாங்க அந்த வாதைகள், நம்ம பைபிள் ஸ்டடியில் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள்லாம் கேட்குறீங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் அந்த வாதைகள், அந்த முத்திரையெல்லாம் சபை இருக்குது இப்போ. ஆனால் ஒரு சாம்பிள், ஒரு ப்ரீலியூட், ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்றதை ஆண்டவர் காட்டுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம பயம் கொள்ள வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம். ஆனால் ஜாக்கிரதையாக இருப்போம். பி கேர்ஃபுல், டு நாட் ஃபியர், பயப்பட வேண்டாம். ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் சொல்லுது, ஊரடங்கு சட்டம், இதெல்லாம் நம்ம மதிச்சிருப்போம். அதனால தான் நம்ம சர்ச் நடத்துறதில்லை. இப்போ ஏன் நடத்துறதில்லை? இது ஜனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நடத்துறது கீழ்ப்படியணும். நம்ம ஆண்டவுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும். இல்லைன்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஜனங்களே சொன்னாலே வந்துடுவாங்க. ஆனால் நம்ம நடத்துறதில் நடத்த மாட்டோம். இது வந்து நம்ம நல்லதுக்காக, நன்மைக்காக. ஆனால் இதே இப்படி இந்த வைரஸ் கீரஸ் எதுவுமே இல்லாமல் என்னைய சர்ச்சு நடத்தாதன்னு சொன்னால் நான் நடத்தாமல் இருக்க மாட்டேன், நடத்துவேன். ஜெபிக்காதன்னு சொன்னால் ஜெபிப்பேன், வேதத்தை வாசிக்காதுன்னு சொன்னால் வாசிப்பேன். காரணமே இல்லாமல் அதை ஒரு காரியமாய் செய்ய சொன்னால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ஆனால் இதில் ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி இந்த தொற்று, இட்ஸ் எ பேண்டமிக் அப்படின்றாங்க, அதாவது பரவக்கூடிய வியாதி, வேகமாக பரவுது. அதனால் நாம் கீழ்ப்படியணும், மருத்துவர்கள் சொல்கிறத கேட்கணும், டிஸ்டன்ஸ், சோஷியல் டிஸ்டன்ஸை கீப்அப் பண்ணணும். கையை கழுவ சொல்கிறாங்க, வாஷ் பண்ண சொல்கிறாங்க, சுத்தமாக இருக்க சொல்கிறாங்க, வீட்டில் இருக்க பொருட்கள் சுத்தமாக, அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டால் நமக்கு நல்லது, கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் வேதத்தின்படி இன்றைக்கு சில காரியங்களோடு கூட நான் பேசுகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கால்களும் முடங்கும் நாமம், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் நாமத்தினாலே இந்த கொரோனா வைரஸ் அழிந்து போகும்படியாக நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். இருந்த இடம் தெரியாமல் அறிந்து போகட்டும். உடைய ரத்தத்தினாலே எங்கள் தேசம், எங்கள் பட்டணம், எங்கள் சபை, சபை குடும்பங்களை முத்தரிக்கிறோம், வேலியடையும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2:13-14 வாசிக்க கேட்கலாம். 2 Chronicles 7:13-14. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து. இங்கே இந்த பின்னணியை நான் சொல்லிடுறேன், அப்புறம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இங்கே பாருங்கள், 7 முழுசும் ஆண்டவர் தாவீதுகிட்டேருந்து ஆரம்பிக்குது. தாவீது ஒரு ஆசை, தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், உன் கைகள் இரத்த கையாக இருக்குது, நீ பொருள்லாம் சேர்த்து உன் மகன் சாலமோன் அதை கட்டுவான். உடனே சாலமோன் ஆலயத்தை கட்டுறாரு, 7 அதன் பிறகு சாலமோன் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே தேவ மகிமை அக்னி வானத்திலேருந்து வந்து இறங்கி ஆலயம் முழுவதும் மகிமையாக மூடிட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஷொபாடா, எல்லாம் ஃபினிஷ்ட், ஆலயம் கட்டியாச்சு, மகிமை இறங்கிடுச்சு. சந்தோஷமாக அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறார். ஏதாவது கவலை இருக்குமா? ஆலயத்தையும் கட்டியாச்சு,
தேவ மகிமையை இறங்கி மூடிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா. சந்தோஷமாக அவர் தூங்க போகிறார். அந்த நேரத்தில் தான் பாருங்கள், நீங்கள் 10 வசனம் கடைசி வரியை வாசி பாருங்கள், சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் போனார்கள். ஏன்னா ஆலயம் கட்டி முடிச்சிட்டாங்க, எல்லாமே அனுகூலமாயிடுச்சு. இந்த நேரத்தில் அவர் நல்லா தூங்க போகிறார். தூங்க போகிற நேரத்தில் சாலமோனுக்கு இரவிலே ஒரு தரிசனம், 12 வசனம், இரவிலே ஒரு தரிசனம். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி. ஆ, போதும், தரிசனம் ஆயிடுச்சா? இப்போ தரிசனம் ஆயிட்டு தான் 13 வசனத்தை சொல்றார், வாசிங்க. நான் மலை இல்லாத படிக்க வானத்தை அடைத்து. ஆண்டவர் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா படுத்து தூங்கும் போது பெருமூச்சை விட்டுட்டு நல்லா தூங்குற ஒரு தரிசனம் இப்போ ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே செய்ய போறேன், நோ ரெயின், மலை இல்லாதபடி வானத்தை, நோ ரெயின். ரெண்டாவது காரியம், அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு. இல்லைன்னா ஆப்ஷன் பாருங்க, இல்லைனா வெட்டுக்கிளியை அனுப்பி தேசத்தை அழிக்க கட்டளையிட்டு. ஐ வில் சென்ட் லோகஸ்ட். மூன்றாவது, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பு. ஆப்ஷன் மூணு, இது ஆப்ஷன். நோ ரெயின் அது ஒன்று, இல்லை வெட்டுக்கிளி அனுப்புவேன், ஐ வில் சென்ட் லோகஸ்ட் டு டெஸ்ட்ராய் த நேஷன். அண்ட் மூன்றாவது, ஐ வில் சென்ட் பெஸ்டிலன்ஸ் டு இஸ்ரேல், எமாங் இஸ்ரேல், ஜனத்துக்குள்ளே, என் ஜனத்துக்குள்ளே, கவனிங்க, அல்லது என் ஜனத்துக்குள்ளே, கவனிங்க, மை பீப்பிள், என் ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் போது. இதெல்லாம் வரும், மூணு விஷயம். அப்போ நீ நாலு காரியம் பண்ணணுன்றார். நான் மூணு விஷயம் அனுப்புவேன், அதை சரி செய்ய நாலு காரியம் பண்ணணும். 14 வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட. யார் ஜோம் பண்ணுமா இந்த நேரத்தில்? ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளையே. இன்னைக்கு சர்ச்சு இல்லை, எதுவும் இல்லைன்ட்டு நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நீங்கள் எண்ணாமம் தரிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து குடும்பமாக உபவாசித்து தனித்து ஜபம் பண்ணுங்க. எண்ணாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஜபம் பண்ணணுமா? எப்படி ஜபம்? நம்பர் ஒன், தாழ்த்தணும். என்ன சொல்கிறாரு? நம்பர் ஒன், ஆண்டவர் மூணு ஆப்ஷன் கொடுக்குறாரு, அழிவு. ஆனால் இங்கே நம்ம செய்ய வேண்டியது நாலு காரியம். நம்பர் ஒன், தாழ், ஹம்பிள் யோர் செல்ஃப். இன்னைக்கு பெருமைங்க யாருக்குள்ளே தெரியுமாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே பெருமை, சபைகளிலே பெருமை, ஊழியக்காரர்களுக்குள்ளே பெருமை, தங்கள் வரங்களை குறித்து, தாளந்துகளை குறித்து, தங்கள் சபைகளை குறித்து, ஜனங்களுக்கு பெருமை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன்னை தாழ்த்து. நானும் ஒரு ஊழியக்காரன், எனக்கு சபை இருக்கு, கர்த்தருடைய சபை இது. ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு தாழ்த்து, என்னை தாழ்த்தி ஜபம் பண்ணி. அடுத்து என்னன்னா ஜபம். இன்னைக்கு ப்ரேயரே இல்லைங்க, ப்ரேயர்லெஸ்னஸ். ஆண்டர் காட்டுற ப்ரைட், பெருமை வந்துருச்சுங்க இன்னைக்கு கிறிஸ்டியன் வேர்ல்டுக்குள்ளே, கிறிஸ்துவ உலகத்தில். ஏன் கிறிஸ்டியன் சர்ச்சஸ், கிறிஸ்துவ சபைக்குள்ளே, ஏன் கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ், கிறிஸ்டியன் லீடர்ஸ், கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவ தலைவர்களுக்குள்ளே பெருமை. ஆண்டவர் தாழ்த்த சொல்கிறாருங்க, நம்மளை தாழ்த்தணும். இது எனக்கும் தான், நானும் ஒரு ஊழியக்காரன் தான், என் சபைக்கும் தான், தாழ்த்தணும். ஹம்பிள், டு நாட் பி ஷோ எ ப்ரைடு, டு நாட் பி இன் ப்ரைட், டு நாட் லிவ் இன் ப்ரைட். பெருமை வேண்டாங்க, தாழ்த்துங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, ஜபம் இல்லையே, ப்ரேயர்லெஸ்னஸ், ப்ரேயர்லெஸ்னஸ், ஜபம் பண்ணுங்கன்றார். பண்ணி என் முகத்தை தேடி, சீக் மை ஃபேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்க ஆண்டோடைய முகத்தை என்ன பண்ணுறதில்ல, வாரத்துக்கு ஒரு முறை தாங்க சர்ச்சுக்கு வராங்க சிலர்லாம். இன்றைக்கி பாருங்கள், சர்ச்சுக்கே வர முடியாமல் போயிடுச்சா? அந்த வாரத்துக்கு ஒரு முறை கூட நேரம் கடத்தி லேட்டாக வருது, சிலர் அதையும் மிஸ் பண்ணுறது. எப்படிங்க நாம் இந்த சூழ்நிலை மாறணும்னா? ஆண்டவர் நம்மளை தான் சொல்கிறார், இது என் முகத்தை தேடுங்க நீங்கள். இது நல்ல நேரம், நம்ம குடும்பமாக ஆண்டவரை தேடுவோமா? கத்துடைய த பைபிள் இஸ் வெரி கிளியர், வெரி கிளியர். வாசிங்க தம்பி, என் முகத்தை தேடி. மூன்றாவது காரியம், நாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அழகா இருக்கு பாருங்க, கேட்டு மன்னித்து சேமத்தை கொடுப்பேன். மூணு காரியத்துக்கு மூணு காரியம் ஆண்டவர் செய்கிறாரு. கேட்பேன், மன்னிப்பேன், நிச்சயம் உன் தேசத்தை பாதுகாப்பேன். இந்த கொரோனாவால் நம்முடைய தேசம் அழிந்து போவது இல்லை. விசுவாசிக்கிறோம், கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது என் ஜீவனை அழிக்க அல்ல. 118 சங்கீதம் சொல்லுது, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ணுங்க, நான் விவரிப்பேன், சாட்சியாக இருப்பேன். ஆண்டவரே, வெகுவாய் தண்டித்தாலும் சாவுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. 118 சங்கீதத்தில் இருக்கு, மன்னிக்கிறாரு,
ஜெபத்தை கேட்குறாரு, இந்த தேசத்து சேமத்தை கொடுக்குறாரு. நேற்று தினத்தில் நியூஸில் பார்த்தேன், குஜராத்லேருந்து ஒரு ஃபேமிலி, அதை பார்க்கும்போது என்னுடைய ப்ரேயர் ரூமில் போய் கண்ணீரோடு நான் அழுது கொண்டே இருந்தேன். மனைவியை கூப்பிட்டு காட்டினேன், அழுது ஜோம் பண்ணுங்க, காப்பாடு பணம் எல்லாம் காலியாகிடுச்சு, ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க, தங்க ஊரில் இருந்து இருக்க இடம் இல்லை, வழி இல்லை, பயம், ரோட்டு ஓரமாக ஒரு மரம் இருக்குது, கீழே அவங்களுடைய பேக்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படியே ஃபோட்டோ போட்டு காட்டுறாங்க டிவியில், குஜராத்லேருந்து நடந்தே வந்திருக்கிறாங்க. அந்த மரத்தில் மூணு பேரும் தூக்கு போட்டு அப்படியே தொங்குற அந்த காட்சி, இதை பார்க்கும் பொழுது என் மனம் உடைந்து போனது. நான் கண்ணீரோடு அழுது ஜெபித்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும், ஜெபிக்க தவறி இருக்கலாம், ஆனால் இனி கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து கொண்டிருக்கிறார்கள், நாம் ஜெபிக்காவிட்டால், நாம் கர்த்தரை தேடாவிட்டால் எப்படி தேவன் இறங்குவார்? ஆண்டவர் சொல்கிறார், நான் மன்னிப்பேன், ஜெபத்தை கேட்பேன், இறங்குவேன். மூணு காரியம் சொல்கிறாரு 13-ஆம் வசனத்தில், மழை தரமாட்டேன், இல்லைனா வண்டுகளை அழித்து அனுப்புவேன், இல்லைனா என் ஜனங்களுக்குள்ளே, ரொம்ப கிளியராக இருக்குது பைபிள், மை பீப்புள், என் ஜனங்களுக்குள்ளே வாதையை நான் அனுப்புவேன். அதுக்கு என்ன பண்ணணுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாம தானே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தாழ்த்துவோம். இன்றைக்கு பெருமை பெருமை பெருமை, எங்கு பார்த்தாலும் பெருமைங்க, எல்லாருக்குள்ள கிறிஸ்டியன் வேர்ல்டுக்குள்ளே, கிறிஸ்தவ உலகத்தில், சபைகளுக்குள்ளே, என் ஊழியர்களுக்குள்ளே பெருமை. ஆண்டவரே எங்களை மன்னியும், தாழ்த்துவோமா, தாழ்த்துவோமா. இரண்டாவது ப்ரேயர்லெஸ்னஸ், இன்னைக்கு ஜபம் இல்லை, ஜப குறைவு இருக்குது. முழங்காலை முடுக்குவோம் நடு சாமத்தில், அதிகாலையில் கலங்கில கண்களைப் போல, புறா கண்களைப் போல, தகப்பனே இறங்கும், ஜெபிப்பீங்களா கர்த்தருடைய பிள்ளையே? மூன்றாவதாக, சீக் மை ஃபேஸ், ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. தேடுறது இல்லைங்க, ஜனங்க மெத்தனமாக இருந்தாங்கங்க, ஆலயத்துக்கு கூட ஒழுங்காக வருதில்லை, ஆலயத்துக்கு கூட ஒழுங்காக வருது, வேலைக்கு போனோன்னா அவ்வளவு கரெக்டாக இருக்கிறாங்க, நான் வேலைக்கு போனோம், ஆனால் ஆலயம்னா, கர்த்தரை தேடுகிற கடைசி நாட்கள் தேடுவோமா? நான்காவதாக, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், டர்ன் அவுட் ஃப்ரம் மை ஈவில் வேஸ், டர்ன் அவுட், நீ திரும்பினால். மூன்று காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் பாவத்தை மன்னிப்பேன், உன் ஜபத்தை கேட்பேன், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவ்வளோ அருமையான வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் மாறணும். இந்த உலகத்தையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க, உலகத்தில் பாவம் பெருகிடுச்சு, அதனால தான் கொரோனா வைரஸை கொடுத்து ஆண்டவர் அழிக்கிறாராம். உலகத்தில் பாவம் இது உண்டாக்கப்பட்ட என்னைக்கு ஆதாம் விழுந்து போனாலும் அன்னிலேருந்து பாவத்திலே தான் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் பாவம் இல்லைங்க, கிறிஸ்தவ உலகத்திலே பாவம், Sin among the Christian world. கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளோ பெரிய பயங்கரமான கொடூரமான ராஜாக்கள்லாம் இருந்தா, நீரோ மன்னன் ஜனங்களை உயிரோடு எரித்தான், பாலிகாப் என்று சொல்லக்கூடியவரை உயிரோடு எழுத்தார்கள் அந்த நாட்களில், சபை பிதா ஜஸ்டின் மார்டயர் கொன்று போட்டாங்க, வயசானவர், 86 வயசால கொடுமைப்படுத்தினாங்க. This is not about the world, this is about the church, this is about the Christians, this is about believers. இது சபையை குறித்தும், விசுவாசிகளாகிய நம்மை குறித்தும், ஊழியர்களாகிய நம்மை குறித்தும் பேசப்படுகிற காரியம் கதை. லெட்ஸ் டாக் அபவுட் அஸ், நம்மளை பற்றி பேசுவோம். முதலாவது காரியம், பெருமை 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 அகற்றி போடுவோம். எல்லாத்தையும் விட பொசிஷன்ஸு, அது இது, பெருமை, தாளந்துக்கு வரங்களை குறித்து பெருமை வேண்டாங்க. இரண்டாவது, ப்ரேயர்லெஸ்னஸ் ஹஸ் பீன் அ டிசீஸ் இன் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் அண்ட் கிறிஸ்டியன் வேர்ல்டு. இன்னைக்கு ஒரு வியாதியாக பரவிட்டு இருக்குங்க, ஜபமே இல்லைங்க, ஜபமே இல்லை. இன்னைக்கு நல்லா பேசுகிறாங்க, தியாலஜி பேசுகிறாங்க, ஹெமனூட்டிக் பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் ஜபம் இல்லை. குறைந்தது குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது ஜபிக்கணுங்க. ஒரு விசுவாசி ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்கக்கூடாதா? ஒரு 2 மணி நேரமாவது ப்ரைஸ், துதிங்க, பெட்டிஷன் ஆண்டு விட்டு சொல்லுங்க, எக்ஸாட் பண்ணுங்க, கன்ஃபெஸ் பண்ணுங்க, இந்த 4 காரியமும் வச்சு ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, எக்ஸாட் உயர்த்துங்க, துதியுங்க, ஆண்டவரை நோக்கி கதறுங்க, அறிக்கையிடுங்க. 2 மணி நேரமாவது ஜெபிக்கணுங்க இந்த நாட்களில், ஜெபிக்க பயன்படுத்து. மூன்றாவது, சீக் காட்ஸ் ஃபேஸ். எங்கெங்கேயோ போகிறோம், ரீட் த வேர்ட், மெடிடேட். நம்ம சபையில் அட்டவணைலாம் போட்டு கொடுத்துருக்கு, படிங்க இந்த நாட்களில், வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, ஜெபியுங்க கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபியுங்க, ஜெபியுங்க. பிடிச்ச வசனத்தை வாசிக்காதீங்க, முழு பைபிளையும் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? டர்ன் அவுட் ஃப்ரம் த ஈவில், பொல்லாத வழியை விட்டு திரும்பினங்க. பொய், அசுத்தம், விபச்சாரம், களவு, எரிச்சல், கசப்பு, பயம், பொறாமை, இதெல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப சொல்கிறார், டர்ன் அவுட், திரும்ப. நீ திரும்பவில்லை என்றால்
தேவனுடைய கரம் எப்படி கிரியேஷன், ஆண்டவர் நம்மளை எப்படி மன்னிப்பார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க எங்களை மன்னி ஆண்டவரே. ரொம்ப தெளிவாக இருக்குது. ரெண்டு நாளாகவும் 7:13-14 என் ஜனங்களுக்குள்ளே வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் செபித்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மன்றாடு, நம் தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை தருவார். ஹலெலூயா, ஹலெலூயா. அதனால் பி கேர்ஃபுல், நம்ம கவனமாக பயப்படக்கூடாதுங்க. யோபு சொல்கிறார், நான் பயந்த காரியம் நேரிட்டது, கொரோனா பார்த்து பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம், அறிக்கை செய்யுங்க நல்லா விசுவாச அறிக்கைகளை. ஆனால் பி கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி நமக்கு கவர்மெண்ட் சொல்கிறாங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸை சொல்கிறாங்க, கேர்ஃபுல்லாக இருப்போம் நம்ம, பயப்பட வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளால். ஹல்லேலூயா. உடனே நம்ம சில சொல்கிறாங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் ஆண்டவுடைய பிள்ளை, நான் ஜனத்தை கூட்டுவேன், நான் உட்கார வைப்பேன். சங்கீதம் 91 என் கூட இருக்குது. இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கும் பகலில் உண்டாக, என்னங்க இது, உன்னதமானது மறைவில் இருக்கிறாங்க. சீட் பெல்ட்டு போட்டு கார் ஓட்டினா சீட் பெல்ட்டு போட்டணும், அப்போ தான் நல்லது. இல்லை, சங்கீதம் 91 என்கிட்ட இருக்குது, நான் சீட் பெல்ட் போட மாட்டேன், என்னங்க ஆபத்து வரும், சங்கீதம் 91 இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும், இருக்கணும். இதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது, தொற்று இருக்கிறதுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த நேரத்தில் சங்கீதம் 91 என் கூட இருக்குது, நான் பயப்பட மாட்டேன், மற்றவர்களை பார்த்து ஏளனமாக. இல்லை, மலேசியாவில் என்ன நினச்சி தெரியுமா, இந்த மாதிரி தொற்று வியாதி பரவிடுச்சு. மலேசியாவில் முதல் செத்ததே யார் தெரியுமா, ஒரு பாஸ்டர், வயசானவர், சைனாவுக்கு போயிட்டு வந்தார், அவருக்குள்ளே வைரஸ் வந்துருச்சு, அவருக்கே தெரியல. நேராக அவங்க சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணுறார். அவங்க சர்ச்சில் 16,000 பீப்புள் வேர் தேர், 16,000 பேர் கூடினாங்க. இன்றைக்கி அதில் 700 பேருக்கு கொரோனா, 700 பேருக்கு கொரோனா, கொடுத்துட்டு போயிட்டார், அவர் செத்துட்டார். இப்போ செத்த உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க விசுவாசிங்க, அந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த பாஸ்டருக்குள்ளே ரகசியமான பாவம் இருக்கும், அந்த பாஸ்டர் இதை பண்ணியிருப்பார் அதை பண்ணியிருப்பார்னு. நியாயம் தீர்க்காதிருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. நியாயம் தீர்க்க நாம் யார், நமக்கு வரலன்னு ஒன்று, மற்றவங்களை இறந்தவர்களை பார்த்து நாம் நியாயம் தீர்க்கவே கூடாது, நியாயம் தீர்க்கவே கூடாது. சிங்கப்பூர்லேயும் இதே மாதிரி தான் ஆச்சுங்க, ஒரு கூட்டம் எல்லாம் கூடுனாங்க கிறிஸ்தவர்கள், போயிடுச்சு. கொரியாவில் சேம் திங் ஹேப்பன்ஸ். கவனமாக இருக்கணும், பயப்படக்கூடாது, ஆனால் கவனமாக என்ன பண்ணணும் நம்ம இருக்கணும். கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இது ஜஸ்ட் அ சாம்பிள் அண்ட் ப்ரீலோட். சிலர் கேட்குறாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கே கொரோனா வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு. சிலர் கேட்குறாங்க, இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய தேசம், இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய ஜனம், அவங்களுக்கு எப்படி வரும். எங்க இஸ்ரவேலில் எத்தனை பேருக்கு தெரியுமா கொரோனா வந்திருக்கு, நேத்தோ முந்தா நேத்தோ பார்க்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் இது வந்து சின்ன ரெக்கார்டு, 883 பேருக்கு இருந்திருக்கான், அதில் 36 பேருக்கு சரியாயிடுச்சான், ஒருத்தர் இறந்துட்டாராம், 19 பேர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்களா சொல்லி இஸ்ரவேல் தேசத்தில். சில சொல்கிறாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு எப்படி வரும், ஆண்டவர் எப்படி தண்டிக்க முடியும், எகிப்திலே அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அந்த வாதை வரவிடல. அது வேறங்க, எகிப்தில் வாதை வந்தது எகிப்தியர்களை தண்டிக்க மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு தன்னுடைய தேவன் யார், 400 தேவனையும் மறந்துருந்தாங்களே, தான் தேவன் யாருன்றதை அவர் காண்பித்தார், நிரூபித்தார், விசுவாசம் வந்தது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பைபிளில் ரொம்ப க்ளோஸான ஜனங்கள், ஆண்டவருக்கு அவங்க தான், ஆண்டவர் பாதுகாக்கலையே ஏன் இப்படி. நான் பைபிளில் நிறைய இன்சிடென்ட்ஸ் காட்டுட்டோமா, இப்போ பாருங்கள் குறிச்சிக்கங்க, மெனி இன்சிடென்ட்ஸ், அதில் சில காட்டுறேன். என்னாகமம் 21:5-6, இஸ்ரவேல் ஜனங்கள், நம்பர்ஸ் சாப்டர் 21:5-6, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாகவோ ஆண்டவர் முறுமுறுத்தாங்க. தே கிரம்பிள்டு. 5-6 வசனங்களை வாசித்து பாருங்களேன், என்ன ஆகமும் 21:5-6. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள் அநேக ஜனங்கள் செத்தார்கள். கவனிங்க, இப்போ இஸ்ரவேலர்களுக்கு இந்த வியாதி வராதா? அன்னைக்கு பாருங்க, அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தனால, மோசேக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுத்தனால, கொல்லிவாய் ஃபயரி சர்பன்ஸ், கொல்லிவாய் சர்பம், எத்தனை பேர் செத்தாங்க, 1000 பேர் செத்தாங்க. இப்போ பாருங்க, 2 சாமுவேல் 24:15 அங்கே தாவீது ஜனத்தை எண்ணாத அப்படின்னா எண்ணிட்டார் அவர், என்னென்ன உடனே ஒரு பெரிய வாதை பாருங்க, 2 சாமுவேல் 24:15. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் தான் முதல்
பெயர் தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ள ஜனங்களில் ஜனங்களில் 70,000 பேர் செத்து பாருங்க 70,000 70,000 பீப்பிள் வேர் டைட் பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் சின் ஒரு மனுஷனுடைய பாவங்க 70,000 பேர் செத்து இருக்கிறாங்க பாருங்க இப்போ இஸ்ரவேலுக்குள்ள இது நடந்திருக்கு தானே வாதை அனுப்பியிருக்கிறார்ல ஆண்டவர் யோசுவா 7 ஒன்று 2 வசனங்களை நீங்கள் வாசி பாருங்களேன் புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 7:1-2 பாருங்கள் முதல் ஒரு மனுஷனுடைய பாவம் தாவீதினுடைய அவன் செஞ்ச ஒரு மனுஷனுடைய 70,000 பேர் இப்போ இங்கே பாருங்களேன் யோசுவா 7:1-2 இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதினால் துரோகம் பண்ணினார்கள் எப்படியெனில் யூதா கோத்திரத்துக்கு சோராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான் பாருங்க இங்க பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க முழு கம்யூனிட்டியும் ஆண்டவர் பேசுறார் இப்ப ஒரு மனுஷன் தப்பு செஞ்சான் அதுல இஸ்ரவேல் ஓல் இஸ்ரேல ஆண்டவர் சொல்றார் பாருங்க இங்க ஒரு பெரிய வாதை அங்க ஒரு பெரிய தோல்வி அவர்களுக்குள்ளே வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் நியாயாதிபதிகள் நாட்களில் பார்த்தீங்கன்னா இட் இட் பிகேம் அ சைக்கிள் ஒரு சுழற்சி மாதிரி அவங்க ஆண்டவரை தேடாமல் ஆண்டவர் விட்டு தூரம் போவாங்க ஆண்டவர் அவர்களை அடிமைதனத்துக்கு ஒப்பு கொடுப்பார் அதுக்கப்புறம் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாக பிரிக்குது வடக்கு ராஜ்யத்தில் யூதா ராஜ்யம் பார்த்தீங்கன்னா நார்தன் கிங்டமில் ஜூடா அதில் பாபிலோனியர்களுக்கு 722 BC பார்த்தீங்கன்னா பாபிலோனியர்கள்கிட்ட 70 70 இயர்ஸ் அவர்கள் ஸ்லேவரி அடிமைதனம் இன்னொன்று பாருங்கள் பிலாத்து இயேசுவை கையை கழுவி ஒப்பு கொடுக்கும்போது குற்றம் இல்லாதவனு தெரியும் ஒப்பு கொடுக்கும்போது அந்த இங்கே இருக்க யூத ஜனங்க கொஞ்சம் பேர் ஒரு 100-200 இருந்திருப்பாங்க 100-150 பேர் 200 பேர் அவங்க சொல்கிறாங்க இந்த இரத்த பழி என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்க சொன்னாங்கங்க யூத ஜனங்க இயேசு கிறிஸ்துவை பிலாத்து கையை கழுவி இந்த குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் குற்றப்படுத்துகிறேன்னு கையை கழுவி ஒப்பு கொடுக்கும்போது த பிளட் பி அப்பான் அஸ் அண்ட் அவர் சில்ட்ரன் அதனால் எத்தனை வருஷம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா 1878 1878 God smote Israelites. So don't ask God why allow corona to Israel. இஸ்ரேல் தேசத்துக்கு ஏன் ஆண்டவரை அனுப்புறீங்க ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரவேலர்களை தரைக்குறையோ என்னாதீங்க அவர் தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் நேசிக்கிறார் இன்றைக்கி நாமளும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் தான் ஏங்க கிறிஸ்தவர்களுக்கு கொரோனா வராத இன்றைக்கி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் இதை குறித்து அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி கொரோனாவில் சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க சிலர் சரியாகி வெளியே வந்துட்டாங்க வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய அநேக ஊழியக்கார நண்பர்கள் பேசுகிறாங்க பாஸ்டர்ஸ்க்கு வந்திருக்கு சரியாயும் இருக்குது சிலர் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க சரியாயிட்டே இருக்குது அதனால் வராது அப்படின்னு சொல்லாதீங்க வராதவங்க வந்தவங்களை பார்த்து அவங்க ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க ரகசிய நியாயம் தீர்க்காதீங்க நியாயம் தீர்க்க நமக்கு கிரிட்டிக்ஸ் வேண்டாம் கமெண்ட்ஸ் வேண்டாம் ஜஸ்டிஃபிகேஷன் வேண்டாம் கமெண்ட் பண்ணாதீங்க கிரிட்டிக் பண்ணாதீங்க ஜெபம் பண்ணுங்க இது ஏன் என்னன்றது 2-4 ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார் நமக்கு ஜெபிப்போம் நாம பாருங்க கிறிஸ்தவ இப்போ நான் உங்களுக்கு 2000 வந்த கொள்ள நோயெல்லாம் இப்போ காட்டுறேன் 15 வேகமாக காட்டுறேன் சரித்திரத்தில் இருக்கு நீங்கள் போய் பார்த்துக்குங்க 2000 எவ்வளோ கொள்ள நோய் வந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வேகமாக இதில் கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு பாருங்க அதனால நம்ம வந்து பெருமையாக இப்படிலாம் பேசக்கூடாது தேவையில்லாத காரியம் இன்னைக்கு எழும்பிக்கிட்டு இருக்கு அதை நம்ம பேச வேண்டாம் நம்ம ஜெபிப்போம் இயேசு கிறிஸ்து மறித்து முதல் 300 கிறிஸ்தவம் ரொம்ப அழகாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது ஆனால் ரொம்ப நெருக்கம் பாடுகள் மத்தியில் 312 தான் கான்ஸ்டன்டைன் மூலமாக ரோமன் கத்தோலிக்கம் கத்தோலிக்கானா சர்வதேசம்னு அர்த்தம் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்தவத்தை சர்வதேசமாக அறிவித்தான் அதுக்கு பேர் தான் ரோமன் கத்தோலிக்கான்னு அர்த்தம் நான் பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் முதலாக அந்த 200 வந்தது பாருங்கள் 250 to 271 அதில் சீப்ரியன் என்ற சர்ச் ஃபாதர் இருந்தார் நான் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போது ஒரு வியாதி எபிடெமிக் அவர் வாழ்ந்த காலத்தில் வந்தனால அவர் பேரையே அந்த வியாதிக்கு எப்படி வச்சுட்டாங்க சீப்ரியன் எபிடெமிக்னு வச்சாங்க அவர் நாட்களில் வந்தனால அவருக்கு வியாதி வரல அவர் நாட்களில் அந்த வியாதி வந்தது இது மாதிரி ஒரு கொள்ளை நோய் பரவிக்கிட்டே வந்தது எபிடெமிக் வியாதி மெஜாரிட்டி ரோமில் இருந்த கிறிஸ்தவங்க 5000 பேர் செத்து போனாங்க அந்த வாதையினால் இது நடந்தது 250 to 271 5000 பேர் அதில் செத்து போனாங்க இதுக்கு பேர் சீப்ரியன் எபிடெமிக் சீப்ரியன்றவர் ஒரு சபை பீதா சர்ச் ஃபாதர் 5000 ரோமில் இருக்கிற ஜனங்கள் ரோமில் அப்போ இருந்தவங்க எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான் இருந்தாங்க உடனே ரோமன் கத்தோலிக்னு சொல்லிடுறேன் ரோமன் கத்தோலிக்கை வந்து 312 தான் உருவாச்சு இது நான் சொல்கிறது 250 to 271
கிட்டத்தட்ட 21 வருஷம் கேப்பில் முதல் வாதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 2000 இயர்ஸில் நடந்த வாதைகளை. ரெண்டாவது வாதை சொல்கிறேன், ஜஸ்டீனியன் எபிடமிக். அடுத்து ஒரு சர்ச் ஃபாதர், அவர் பேர் ஜஸ்டின் மார்ட்டையர். அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்தனால அவர் பேர் அதுக்கு வச்சாங்க. இது வந்து எப்போனா 541 542 541 ஏடி, எல்லாமே ஆஃப்டர் டெத்து தான். 541 542 பாருங்கள், இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் உலக ஜனத்தொகையில் 1/10 செத்து போனாங்களாம். இப்போ ஒரு வியாதி வந்துச்சாங்க, 541 542 கிட்டத்தட்ட 1 வருஷம் தான், 1/10 யோசிச்சு பாருங்க, உலகத்தில் 1/10 ஜனத்தொகை செத்து போனாங்களாம். இது நடந்திருக்கு. இந்த காலத்தில் இருந்த மீடியா, இந்த காலத்தில் இருக்க கிறிஸ்தவங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, வெளிப்படுத்தின விஷயம். ஏன்னா 6வது முத்திரை உடைச்சனால கொரோனா வந்ததுன்னு சிலர் தீர்க்க தரிசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 1/10 செத்து போனாங்களே 500வது நூற்றாண்டு வெளிப்படுத்தின விசேஷமாக நடந்து முடிச்சுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கு. 3வது ஒரு வாதை வந்துச்சு பாருங்க, 1346 1357 7 வருஷம் இந்த நோய் இருந்துச்சு பாருங்களேன். 1346 இதுக்கு பேர் பிளாக் டெத்துன்றாங்க. யூரோப் முழுசும், யூரோப் ஐரோப்பியா கண்டு 50% ஜனங்கள், ஹாஃப் ஆஃப் த ஐரோப்பியன்ஸ் வர் டெட். 7 வருஷம் இந்த வாதை இருந்தது, இந்த கொள்ளை நோய் இருந்ததுங்க. கருப்பு மரணம்னு வாங்க யூரோப்பியர்கள் இன்றைக்கும், பிளாக் டெத்து. 50% ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் ஐரோப்பியா வாஸ் கான் த்ரூ பிகாஸ் ஆஃப் திஸ் யா டிசீஸ் இந்த வியாதியினால். மோஸ்ட் ஆஃப் தம் வேர் கிறிஸ்டியன்ஸ். அடுத்து பாருங்கள், 4வதாக வந்தது பாருங்கள், 1548 இதுக்கு பேர் கொக்கோலிஸ்லி பிளேக். கொக்கோலிஸ்லி பிளேக் இது எங்கே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்காலையும் மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா, அமெரிக்கா முழுசாக வந்துச்சு. எத்தனை பேர் தெரியுமா செத்தாங்க? 15 மில்லியன்ஸ் டைடு. 15 மில்லியன்ஸ் ஜனங்கள் செத்து போனாங்கங்க அமெரிக்காவில். 5வது ஒரு வாதை சொல்கிறேன், ஃப்ரான்ஸில் ஒரு கப்பல் வந்து இறங்குச்சு, மேஃபெல்ன்ற ஒரு கப்பல், மேஃபெல்ன்ற ஆர்பாரில். அந்த ஷிப்பு பேர் எனக்கு ப்ரொனன்ஸ் பண்ண, க்ரான்ஸா அன்டோனியோ அந்த ஷிப்பு பேர். அந்த ஷிப்பில் வந்த ஒரு ஆளுக்கு வைரஸ் இருந்தது, ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த ஷிப்பில். அப்போல்லாம் வந்து ஃப்ளைட் இல்லை, ஃப்ளைட் இருந்திருந்தால் இந்த வைரஸ் பயங்கரமாக பரவி இருக்குது. அன்றைக்கி ஷிப்பு தான், ஒரே ஒரு ஆளுக்கு ஃப்ளைட்டு அவளுக்கு வந்திருக்கு, ஷிப்பில் வந்திருக்கு. ஃப்ரான்ஸில் மேஃபெல்ன்ற ஆர்பரில் இந்த ஷிப்பு வந்து இறங்குச்சு, அதில் ஒரு ஆளுக்கு வைரஸ்ஸு. 1720 1723 3 வருஷம் வைரஸ்லாம் வந்து எத்தனை வருஷம் இருந்திருக்கு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். 1723 100,000 ஜனங்கள் செத்து போனாங்க. 100,000 ஜனங்க செத்து போனாங்க. எத்தனை பேருக்கு வைரஸ் வந்தது? ஒரு ஆள் கொண்டு வந்த வைரஸ். நல்லவேளை ஷிப்பில் வந்தார், ஃப்ளைட்டில் வந்திருந்தா, அந்த நாட்டில் ஃப்ளைட் இருந்திருந்தா பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான ஒரு கொள்ளை நோய், கொரோனா மாதிரியே தான் இது ஒரு கொள்ளை நோய் போல். அதுக்கப்புறம் பாருங்கள், 1772 1772 2 வருஷம் ரஷ்யாவில் ஒரு கொள்ளை நோய் வந்துதாங்க, 100,000 பேர் செத்துருக்கு. இதெல்லாம் சரித்திர தகவலை நான் பேசிகிட்ருக்கேன். 100,000 பேர் செத்தாங்க. அமெரிக்காவின் தலைநகரம் அப்போ பார்த்தீங்களா, 18th century 18வது நூற்றாண்டில் பிலடெல்பியா. பிலடெல்பியா வாஸ் த கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா இஸ் அ கிறிஸ்டியன் நேஷன். அகெயின் அமெரிக்கா அடி வாங்குது பாருங்கள். 1793 1793 பிலடெல்பியா எல்லோ ஃபீவர், பிலடெல்பியா மஞ்சள் காய்ச்சல். நம்ம ஊரில் மஞ்சா காமாலைன்றோம் இல்லையா, ஜான்டிஸ் அதுதான், மஞ்சா காமாலை எல்லோ ஃபீவர்ன்ட்டாங்க. 5000 பேர் இறந்து போனார்கள். அமெரிக்கானா என்ன, இந்து தேசமா? 5000 பேர் இறந்து. 8வதாக 1889 to 1890 ஒரு வருஷம், 1889 1890 1 மில்லியன் ஜனங்கள், அதாவது 10 lakhs பீப்புள் டைடு அண்ட் ஃபீவர். ஃபீவர் கொரோனா மாதிரியே போல இருக்குது, ஒரு ஃபீவர் மேபி 18th century கொரோனாவாக இருந்திருக்கும் போல. ஜுரம் வந்தது, 1,000,000 பேர் செத்து போனாங்கங்க, 1,000,000 பேர். அடுத்து பாருங்கள், 9வதாக சொல்கிறேன் பாருங்கள், 2000 வருஷத்துக்குள்ளே வந்ததை பேசிக்கிட்டு இருக்கேன்னா, 19th century நம்ம கடந்து வந்திருக்கிறோம். 1916 அமெரிக்கா நியூயார்க்கில் போலியோ எபிடமிக், நியூயார்க் போலியோ எபிடமிக், போலியோ மூலியமாக ஒரு வியாதி, 6000 பேர் செத்து போயிருக்கிறாங்க 1916 நியூயார்க்கில். இப்போ பாருங்கள், 10வதாக
1918லேருந்து 1920 ரெண்டு வருஷம், 1918லேருந்து 1920 ஸ்பானிஷ் ஃப்ளூ யூரோப் ஸ்பெயினில், 250 லட்சம் ஜனங்க செத்து போனாங்க ஜுரம் வந்து. மருந்து இல்லைங்க, அப்போல்லாம் மீடியா இல்லாதனால வெளியே தெரியல. நம்ம கொரோனாவை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம், பயங்கரமானதாக இருந்திருக்கு. 250 லட்சம் பேர் செத்து போனாங்க ஸ்பானிஷ் ஃப்ளூ, ஸ்பெயின் தேசத்தில் வந்த ஃப்ளூ. அடுத்து பாருங்க 11வதாக, இப்போ 10 பார்த்தீங்க இல்லையா, முதல் 10 வந்து ஈரோப்பு, ஆப்ரிக்கா, அமெரிக்கா, ஸ்பெயின். இப்போ ஏஷியாவுக்கு வருது, நம்ம ஏஷியாவில் தானே இருக்கோம், இந்தியாவில் இருக்கோம். ஒன் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரிஸ் இஸ் இந்தியா. சி 11th பிளேக், 11வது வாதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஏஷியாவில் ஒரு காய்ச்சல் வந்துதான், 1957-58 எங்கள் அப்பாலாம் பிறந்துட்டுருக்கார். அப்போ இப்போ 1957-58 பிறந்தவங்களாம் இப்போ வயசானவங்களாம் இப்போ இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 1 மில்லியன் ஜனங்கள் ஆசியாவிலே செத்து போனார்களாம் ஒரு விதமான காய்ச்சல் வந்து, 1957-58 ஒரே வருஷத்தில். இப்போது இது வந்து ஆசியாவில் நடந்த இது மட்டும் சொல்லிகிட்ருக்கேன் நான், ஆசியா உலகம் எங்கும் ஆனால் ஆசியாவில் இது வந்திருக்கு. இப்போ பாருங்கள் 12வதாக ஒரு வைரஸ், எச்ஐவி வைரஸ், எய்ட்ஸ். இது எப்போ தெரியுமா வந்துச்சு நமக்கு, 1981லேருந்து இன்னி வரைக்கும் இந்த வைரஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, மருந்து இல்லை. 35 மில்லியன் ஜனங்க செத்துட்ருக்காங்க சோஃபார், அதாவது 350 லட்சம். இன்னும் நிறைய பேர் செத்துருக்காங்க கணக்கு இல்லை, ஆனால் இன்னி வரைக்கும் எச்ஐவி போயிட்டே தானே இருக்குது. 1981 ஏஷியாவுக்குள்ளே வந்துச்சு. ப்ரைஸ் தி லார்ட். அது பாருங்கள் 13வதாக வந்த ஒரு விதமான பிளேகு, பெஸ்டிலைன்ஸு, H1N1 ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல், 2009லேருந்து 2010. இப்போ நம்மெல்லாம் பார்த்துருப்போம், அதை கேள்விப்பட்டோமே. 575,400 பேர் செத்துருக்காங்க, 5,75,400 பீப்பிள் வர் டைட் ஸ்வைன் ஃப்ளூ 2009லேருந்து 2010 இயரில். அடுத்து பாருங்கள் நம்பர் 14 அந்த வாதை அல்லது இந்த பிளேகு, 2014 ஆரம்பித்து 2016 முடிஞ்சுது, ரெண்டு வருஷம், 14லேருந்து 2016. இபோலா வைரஸ் நம்ம ஊருக்கு வராதனால நமக்கு தெரியல, வெளிநாட்டிலலாம் அது இருந்தது. எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா ஏஷியன் கண்ட்ரிஸில், 11,325 பீப்புள் வேர் டைட், 11,325 பேர் செத்துருக்காங்க. அந்த 15th ஜிகா வைரஸ் இப்போ ரீசெண்டாக எல்லாருக்கும் அது ஆரம்பிச்சிருச்சு, 2015 ஆரம்பிச்சிச்சு, இன்னி வரைக்கும் அந்த வைரஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்குது வெளிநாட்டிலலாம். ஜிகா வைரஸ் கணக்கில்லா மக்கள் செத்து போனார்கள், கவுண்ட்லெஸ். நவ் இப்போது கொரோனா வந்திருக்கு நம்ம ஊருக்கு வந்து 2 அல்லது 3 மாதம், இது வரைக்கும் 12,000 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, செத்துருக்கிறாங்க, 2 லட்சம் பேர் எஃபெக்ட் ஆகியிருக்காங்க கொரோனா. இது இந்த வூஹான் என்ற சைனா நகரத்துலேருந்து ஆரம்பிச்சது, ஆனால் இப்போ வந்து அங்கே சைனாவில் அங்கே இல்லை, அந்த நகரம் நல்லா நார்மலாக ஆகிடுச்சுன்றாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து நம்ம தேவையில்லாத இன்னொரு ப்ராஃபிட் பேசுகிறார் டிவியில் என்னென்னா, அவருக்கு ஆண்டு ஒரு லேபை காட்டினாராம், அந்த லேபில் சைனாக்காரங்கன்னா இருக்காங்களாம், சைனாலேருந்து தான் இது வந்துச்சு அப்படின்னு. இல்லை ஆனால் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சைனாலேருந்து இது வரல, இட் இஸ் நாட் மேனுஃபேக்சர்டு வைரஸ், உற்பத்தி செய்யப்பட்டதில் ஏற்கனவே மிருகங்களுக்குள்ளே இருந்து அதுவே உற்பத்தியான ஒரு வைரஸ்ன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி மீடியா, இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்கிறனால ரொம்ப ஃபேமஸாக கொரோனாவை பற்றி இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கொரோனா வைரஸ் இஸ் நாட் த ஃபஸ்ட் இன் த வேர்ல்டு. இப்போ உங்களுக்கு 15 தான் சொன்னேன், இதுக்கு மேலே நிறையா இருந்தது. இது உலகத்தில் வந்த முதல் வைரஸ் கிடையாது. ஸோ டோன்ட் சே இது வந்து கிறிஸ்தவர்களை தொட முடியாது, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இது அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம ஜபம் பண்ணுவோம், தைரியம் ஜபம் பண்ணுவோம், எங்களை தொடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, நம்ம ஜெபிப்போம், மற்றவங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கிற நல்லது, அது பிடிச்சி ஜோபிக்குங்க. இது தேவனால் அனுப்பப்பட்ட வைரஸ்னு சொல்லாதீங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நடக்கிறது, சீல் ஓப்பன் ஆகிடுச்சு அதெல்லாம் சொல்ல வேண்டாம், காட் சென்ட் வைரஸ்னால் சொல்ல வேண்டாம். அதனால் நாம் ஜெபிப்போம், நம் நியாயம் தீர்க்க வேண்டாம், ஆண்டவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஸ்டாப் ஜட்ஜிங் பீப்புள், நியாயம் தீர்க்க நிறுத்துங்க. கிறிஸ்டியன்ஸ் பி கேர்ஃபுல், ஜஸ்ட் ப்ளீட். 2 நாளாகுமே 7:14 தாழ்த்துங்கள், ஜெபியுங்கள், அவர் முகத்தை தேடுங்கள், பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள், தேவன் நம்மை மன்னித்து கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார்.
அதனாலே நாம் ஜெபிப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவ், நல்லதல்லாத விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளிலும் ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளும் ஜப வீடாக மாறிக்கிட்டு இருக்குங்க. இந்த இதில் ஒரு நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவ் ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறாரா இல்லையா? ஈவன் இன் திஸ் கன்ஃபைன்மெண்ட் கர்ஃப்யூ, இது வந்து ஒரு கர்ஃப்யூ கவர்மெண்ட் போட்டிருக்கு, நம்ம கீழ்ப்படியும், இதுக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்போம், ஜபம் பண்ணுவோம், சீக்கிரத்திலே கத்த சூழ்நிலை மாட்டோம், நம்முடைய ஆலயங்களுக்கு வந்து நாம் துதிப்போம். ஆமென். அதெல்லாம் நல்ல விஷயம் நடந்திருக்கு. சகோதரிகளுக்கெல்லாம், எங்கள் வீட்டுக்காரர் வீட்டிலேயே இருக்கிறார், பீப்புள் ஆர் ஸ்டேயிங் அட் ஹோம், ப்ரேயிங் ஆஸ் ஃபேமிலி, ரீடிங் த பைபிள். அதனால் நாம் ஜெபிப்போம், கத்த சீக்கிரத்தில் விடுதலையை நமக்கு தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால்படி இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்கள், எல்லா கால்களும் முடங்கும் நாமும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் நாமும், இயேசுவின் நாமத்தினால இந்த வைரஸை இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு, எங்கள் பாவத்தை மன்னித்து, எங்கள் தேசத்துக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு, எங்களுக்கு சபை குடும்பங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் சாவதை நீர் விரும்புவதில்லை ஆண்டவரே. இறங்கும் ராஜா, இறங்கும் ராஜா. நம்முடைய இரத்தத்தினாலே முத்திரைக்கிறோம், முத்திரை போடுகிறோம். வி சீல் our people, our nation by a blood of God, in the name of Jesus, and by the blood of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே கிருபையாக இறங்கும், பாதுகாத்துக்கொள்ளும், இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளும், கைவிடாதிரும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், அன்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.